மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டைட்டில் பார்த்துருப்பீங்க, அதுதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, மணதக்காளி அந்த பழம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து சாம்பார் எப்படி வைக்கிறது. இது வந்து ரொம்ப நல்லது, வயிற்று புண்களை எல்லாம் ஆட்டுறோம்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யறது அப்படின்னா, தக்காளி சாம்பாருக்கு வந்து எப்படி மிளகாய் அரைப்பீங்களோ அது மாதிரி அரைச்சி மிளகாட்டி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி வச்சுருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து அந்த பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த பழத்தை வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணி கொதிக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணால் இதாங்க மணதக்காளி பழத்தோட சாம்பாருங்க, ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புளிச்சக்கீரை வந்து கடையில் செஞ்சோம். புளிச்சக்கீரை கடையில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம விளாகில் சொல்கிறோம் பாருங்கள். புளிச்சக்கீரை வந்து நல்லா கிள்ளி, அதாவது ஆஞ்சு எடுத்துக்கணும். அதை வந்து நல்லா எடுத்துக்கிட்டு ஒரு அடுப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணி வந்து காய வச்சிடணும். நல்லா கொதிக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த புளிச்சக்கீரை, அதை வந்து உள்ளே போட்டுடணும். உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடணும், எந்த எது ஆட் பண்ண வேண்டியதில்லை. நல்லா கொதித்து நல்லா கொதித்து அந்த பொங்கி நுர வரும் பாருங்க, அந்த இது மாதிரி வருங்க. அந்த கீரை நல்லா வெந்துடும், எடுத்து லைட்டாக அழுத்தி பார்த்திங்கன்னா அப்படியே நசுங்கணும். அது மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்து தண்ணியை வடிச்சுட்டு நல்லா கடைஞ்சி ஜீரகம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னா ரெடிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம கரும்பு வந்து லோடு ஃபைனல் டே, லோடு ஏற்றிட்டுருக்காங்க. அதுதான் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு வந்து எந்த ஒரு லாபமும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் சில பேர் விவசாயிகள் தான் நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் விவசாயிகளுக்கு வந்து லாபம் எதுவும் இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டன் 2000 ரூபாய்க்கு தான் வாங்குகிறாங்க. இப்போ இந்த ஆளுங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 19 ஆள் வர்றாங்க. 3 டேஸ் வந்து இது பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 750 ரூபா கூலி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கே 42000 ரூபா போயிடுது. நம்ம உழைச்சி 1 இயராக கஷ்டப்படுற காசில் நமக்கு வந்து ஒரு பங்கு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து 1/4 பங்கு அதுலேயே போயிடுது, அதுலேயே நமக்கு வந்து போயிடுது. ஸோ இதில் வந்து லாபம் அப்படின்னு கிடைக்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து அதில் அதை பற்றி ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அதுக்கு பார் கட்டி உப்பு போட்டு அதுக்கு எடுத்து கட்டி அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதுக்கு மருந்தடிச்சு இத்தனையும் செஞ்சு அதில் வந்து விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் வந்து கரும்பு விலையும் வந்து ஏற்றமாகற மாதிரியும் தெரியல. இப்போ மஞ்சள் விலை ஏறிச்சு அதுவும் குறைஞ்சிருச்சு, கரும்பு விலை ஏறிச்சு அதுவும் குறைஞ்சிருச்சு. விவசாயிகளுக்கு எல்லாமே நஷ்டம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் பாயாசம் அப்படின்னு கூட சொல்லலாம், அதாவது கேரளா ஸ்டைல் பாயாசம். பச்சரிசி அதெல்லாம் வந்து கேரளா ஸ்டைலில் செய்வாங்க, அந்த பாயாசம் தான் வந்து நம்ம செஞ்சோம். இதோட ரெசிபி வேணும் உங்களுக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவே போடலாம். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோதான் நம்ம செஞ்சோம். டின்னருக்கு வந்து எப்பவும் போல தான் செஞ்சோம், அது வந்து வீடியோ ஷூட் பண்ண எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் தாளித்து விட்டோம்னா பாயாசம் ரெடி. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான், டாடா, பை, சீ யூ.